அந்த இதயத்தை மாத்திரம் நம்ம காமிச்சிட்டோம்னா போறோம் மனித சமுதாயத்துக்கு. வேலை முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. அதுக்கு மேல ஒன்னும் சொல்லிக் கூட வேணாம், எல்லாம் ஆன்ம பொருள் இருக்கு, அதுக்கு தெரியும். என்ன சயின்ஸ் இது, எங்க இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு செகண்ட் முன்னாடி ஆள் இல்லை, அப்படி எழுந்துக்கிறதே வந்து உணர்ச்சியிலேயே வந்து அயம்னஸ் இருக்கு, நண்பவம். திருப்பி அந்த இடத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ இப்போ இந்த சசங்கம் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன், அப்படியே உட்காருங்கோ, ஒரு 10-15 நிமிஷம் உட்காருங்க. எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? நல்லா உட்கார முடிஞ்சா உட்காருங்க, போடுங்க. இது ஓடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. பிகம் எ நான் திங்கர், பிகம் எ நான் டூயர், பி எ நான் என்டிட்டி. அந்த இடம்லாம் ஹிருதயம். இட் டசன்ட் ஹேப்பன் எல்ஸ்வேர் இன் த காஸ்மாஸ் ஆர் இன் எ டெம்பிள் or somewhere this body is taking a pilgrimage and reaching Kailash, Mount Kailash. Anga poi aduka ada poya pona maya pona unukulla kailashama kailasha malaila moocha mutta 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 kanakalla potukittu ayyo 5 lakham eduthittu undom 8 lakham eduthittu undom அந்த ஹெலிகாப்டருக்கு எவ்வளோ வாங்கிட்டான், இந்த குருஜி வேற ஏகப்பட்டது சார்ஜ் பண்ணி அவர் சைடில் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த ஆளுங்க வந்து இது போகுமா அங்கே கைலாஷ் பர்வதத்தப்ப, அங்கே என்னையா இருக்கு, கல்லில் என்னையா இருக்கு, உள்கடன்னு சொல்லி முடித்த இடத்துல வந்து என்னப்பா கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான்ப்பா கடவுள். உள்ள இருந்த தூக்கத்தில் இப்போ உடம்புலேயே வந்து நேம் இருக்கு. உடம்பு மயமா எழுந்து கும்பது அதிகாரம் கொண்ட தன்மைகள் எழுந்து கொள்வது தான் நான் பாவத்தினுடைய. பலவிதமானவர்கள் கூட எழுந்துக்கிறாங்க, எல்லாம் எழுந்துக்கிறாங்க, அப்படியே உலகமும் எழும்புகிறது. இங்க எழுந்துக்கிட்டா அதுக்கு தான் சொன்னேன், என்னுடைய தாயார் இருந்தாங்க, இருக்கும்பொழுதே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானே எண்ணம், எங்க அம்மாவை உள்ளுக்குள்ள நானே எண்ணமா வச்சுக்கிட்டு உலக விட்டுக்கிட்டு அவகிட்ட நான் அன்பா இருக்க மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். எல்லாமுமே மாயாஜாலம் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு நான் சொல்ல முடியாது, அவங்க அழுந்து அழுந்த வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, ஷீ இஸ் நோ மோர். நானே போய் அந்த அதிகாரம் வந்து ஒரு மறைப்பு, நானாக இழும் உணர்ச்சி மயமான பாவம் வந்து ஒரு மறைப்பு. அந்த மறைப்பு வரைக்கும் ஒரு குருவானவர் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஃபீல்டு வந்து ஸ்பான்டேனியஸா ஒருத்தர் வந்து அந்த ஃபீல்டை கடக்க வைக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்த கடந்தவர், உள் கடந்தவர். அந்த அந்த உள்ளுன்ற ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கடந்துட்டா அங்க இருப்பது ஹிருதயம். ஹிருதயமாகவே இருப்பவர், ஹிருதயமாக இருப்பது ஞானமே. என்னது அது? பேரறிவு, பேரறிவு, பேருணர்வு, அவ்வளவுதான். தூங்கிட்டு இருந்தீங்க, பேரறிப்பு, பேரறிவு, பேருணர்வு, ஞான இருதயம், ஞானமயம், அதுல இருந்தீங்க. எழுந்துக்கும் போதே உடம்பு ஃபீலிங்கா தாட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி 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 இந்த டிஜிட்டல் சிக்னல் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுடையவர்கள் அவர்கள்லாம் உங்ககிட்ட தாட்ஸா போக போறாங்க. ஏன்னா அந்த உணர்ச்சிகள்லாம் தே ஆர் ஆல் இன்வைட்டிங், கிராவிடேட்டிங், அட்ராக்டிங் all the words, sounds, sensations to gather around it and become solidified as a clear cut I-amness feeling. Seibavar, the actor, the performer, the doer, the enjoyer, call it anything with er, it is ready to get assumed. திருப்பி வந்த வழியே போறதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல அடிக்கிறீங்க, அடிக்க 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 அந்த கீழே இருக்கிற
டச் ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கிற சென்சார்ஸ் வந்து இட் கேச்சஸ் ஹோல்ட் ஆஃப் ஆல் த இம்ப்ரெஷன்ஸ் வாட் எவர் யூ டிப் டைப். செண்டில் ஒரு கமெண்ட் இருக்கு, அந்த லிங்க் இருக்கு. இது அந்த ஏரோ மார்க்கில் தெர் இஸ் எ கிளியர் கட், இட் இஸ் அட்ரஸ் டு எ பர்டிகுலர் 10-digit நம்பர்ஸ் வித் த கண்ட்ரி கோட். அவ்வளோதான், அதே தான் இமெயில், ஜிமெயிலில் இமெயிலில் அந்த அட்டு போட்டு அந்த .com இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான வார்த்தைகள் கொண்ட டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்கை டச் பண்ண உடனே இம்மிடியட்லி இட் இஸ் கனெக்ட் டு த காஸ்மிக் மைண்ட் மாதிரி இருக்கிற www.https ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால்னு ஏதோ சொல்கிறாங்க. என்ன நடந்தது, அவ்வளோ அப்படியே பறந்து 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 போய் அவருடைய மிஷினை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்குள்ளே போய் படப்பட பட படப்பட நீங்கள் அடித்த ஆர்டர்லையாக போய் வந்தது. நோ 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 நோ, ஸ்பாட் ஸ்பாட் டெலிவரி முட்டி போச்சு. அதே மாதிரி தான் ஸ்பாட் பிறப்பு, முக்தியும் ஸ்பாட் சேம் தாங்க உள்ள நடக்குதுங்க. ஆனால் இது டிவைன், அப்சல்யூட்லி டிவைன், சுப்ரீம் லார்ட்ஷிப், பிரம்மாண்டம். இது பேர் ஆன்மஞானம், இது பேர் தன்னை அறிதல். தான் என்ற பொருள் இப்படி இருக்கு, உள்ள இருக்கிற விஞ்ஞானத்தை மாஸ்டர் பண்ணு, உன்னை தெரிந்து கொள், உன்னை உணர், அதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கு. இன்னும் ஒரு தடவை நான் இதை படிக்கிறேன். இருமுலை நடுமார் வடிவயிர் இதன் மேல் இருமு பொருளுள நிறம்பல விவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இரு வீரல் வலத்தே இருப்பது இதயம். இரு வீரல் வலத்தே இருப்பது இதயம். இது பிரம்மாண்டமான த ஒன்லி அபோடு. இதை தான் வந்து நான்கு வேதங்களும் அப்படி பெரிய உபநிடதங்கள் எல்லாம் அப்படி எக்ஸாக்டாக சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம நிதானமாகவும் நல்ல டீப்பாகவும் போகும். இதில் ப்ராக்டிக்கல்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். என்ன ப்ராக்டிக்கல்ஸ், அத்தனையும் வந்து தூக்கம் போல் இருக்கிறது, மரப்பு போல் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, நினப்பு இல்லாமல் இருக்கிறது, ஜடத்தன்மை கிடையாது, ஹையஸ்ட்டு சென்சிட்டிவிட்டியில் எண்ணம் நான் கிடையாது, எண்ணுபவன் நான் கிடையாது, உணர்ச்சி நான் கிடையாது. உணர்ச்சி வந்து மூடி மறைக்கின்றது ஹிருதயத்தை, 72,000 நாடிகள் வழியாக நான் பாவமாக மாற்றுகின்றது. நான் பாவம் உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது, இரட்டை உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சிகள் எண்ணிலா எண்ண ஓட்டங்களாக நாள் முழுவதும் உலகமாகவும் என்னுடைய உடலாகவும் என்னுடைய பற்றுக்களாகவும் ஆசாபாசங்களாகவும் எல்லாவுமாக இருந்து கொண்டது. இவைகள் எதுவுமே இல்லை நான், இவைகள் எல்லாம் எங்கு மறைகின்றதோ அந்த இடம் திரும்பி எங்க உதிக்குது, அது எங்க நடக்குது, ஸ்பிளிட் செகண்டுக்கும் கம்மியா டவக்குன்னு போயிடலாம், உள்ள அங்கேயே இருக்கலாம், அங்கேருந்தே வாழலாம். அது முக்தி நிலையே ஆக்சுவலா, அது எண்ணம் எங்க பிறந்தவனே இல்லைங்க, பிறக்கவே விடுறது இல்லை நம்ம. இன்னும் கிடைக்க ரொம்ப நேக்கு, செம்ம நேக்கு, உணர்ச்சியே பறக்க விடுறது இல்லை. ஏன்னா உணர்வுலயே இருதயத்திலேயே இருக்கும், பார்த்துட்டோம்ல, கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஐயோ இங்க எல்லாம் இருக்குப்பா. இதைதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அந்த அவர் ஏதோ ஒரு நகரத்துல ஒரு கதை மாதிரி சொல்லுவார். எல்லாரும் வந்து அந்த காம்பவுண்ட சுத்தி சுத்தி வருவாங்க, நல்ல 50 காம்பவுண்டு, நகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா அங்க ஒரு நாள் பார்த்தேன், மொத்தம் வந்து எப்படியோ கிடகட கிடகடன்னு ஏதோ கயிறு தொங்கி இருந்தது, எப்படியோ ஏறினா ஏறு, ஆ இங்கே எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறவங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு தொப்பு அந்த சைடு குவிச்சான், வரவே இல்லை. சத்தத்தையும் காணும், 100. அதே மாதிரி 107 ஆகணும், ஐயோ சூப்பர், எல்லாரும் எதையோ கழிக்கிறார்கள், பட் யாரும் சொல்லுவதற்கு வரவே இல்லை. சொல்லுவதற்கு வந்தவர்கள் வந்து ரமண மகரிஷி. இப்போ அதை எடுத்து போட்டு இலக்கணமாக உங்களுக்கு கண்டிப்பாக புக்லெட் இருக்குது, மனிதனுடைய புக்லெட் இருக்குது. ஆன்மான்னு சொல்லப்படுற ஏதானு ஒன்று இருந்ததுன்னா டிவினிட்டின்னு ஒன்று அவருடைய புக்லெட் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம பரமஹம்சரே சொல்லியிருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் அவருடைய லாங்குவேஜில் சொல்லியிருக்கார். பகவான் வந்து கோபமாகவே கொட்டி கொடுத்துட்டு போயிருக்கார். நம்ம இப்போ உட்காந்துட்டு நிதானமாக பூசிச்சு
எல்லாத்தையும் அனுபவித்து இங்கே வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இதை சாப்பிட்டு உண்டு கழித்து முக்தின்னு ஒன்று இருந்து தானே அதை இங்கேயே பார்த்துட்டு தேங்க்யூ பை பைன்னு இந்த பாடிக்கு. இது பொய் தான், ஆனாலும் இப்போ இருக்குல்ல, பொய்யா இருந்தாலும் அதுதானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. அது மூலமாக தான் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சே இப்போ பண்ணணும் இனிமே. பொய்ய பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், பொய்ய ஆட்டத்துக்கு இந்த சைடு, மெய் ஆட்டத்துக்கு ஓயாமல் உள்ள ஆளே இல்லைன்றதை உணரப்போகணும். அதுதான் ஆன்ம ஞானம். அதை நம்ம பண்ணுவோம். இந்த அளவில் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் உடனடியாக கண்களை மூடி எவ்வளவு நேரம் இந்த சாரத்தில் அப்படியே தோய்ந்து இல்லாமல் போக முடியுமோ அதை விசார தியானம் மூலமாக பண்ணுவோம். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்று ஒன்றும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பற்றியும் உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய, மற்ற உயிரினங்களை பற்றிய, வேற்றுக்கிரக வாசிகளை பற்றிய, அனைத்து பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.